இன்னைக்கு ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேராக நம்ம இந்தியா மற்றும் சீனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூடலாம் பேசியிருக்காங்க. அப்படி பேசினதில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க, உக்ரைன் டர்ட்டி பாம்பை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியா சீனா அப்படிங்கிற அந்த ஒரு ரிப்போர்ட்டு தான். ஸோ இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை சீனாவாக இருக்கட்டும், இல்லை உலக நாடுகளேவே இருக்கட்டுமே, எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், தயவு செஞ்சு நியூக்ளியர் வெப்பனை மட்டும் யாருமே பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது. குறிப்பாக நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். ஸோ ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்கிற அளவுக்கு விஷயம் கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது. எல்லா நாடுகளுமே அவங்களுடைய மக்கள் உக்ரைனில் இருந்தீங்கன்னா வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்னிங் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா சொல்லிட்டாங்க, சீனா சொல்லிட்டாங்க, ஈரான் சொல்லிட்டாங்க. ஸோ உக்ரைனில் என்னமோ ஒரு பெருசாக நடக்க போகுது, அதற்கான ரிஹர்சல் எல்லாமே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அதற்கான அடுத்த ரியாக்ஷனையும் இன்னைக்கு யார் பார்த்துட்ருக்கா? ரஷ்யா பார்த்துட்ருக்காங்க. அதை தான் விரிவாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? கர்சன் பகுதி அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் முதல்ல இருந்தே அது ஒரு முக்கியமான பகுதி. அதை தான் முதல்ல ரஷ்யா அவங்களுடைய ஒரு பகுதியாக பிடித்தெடுத்தார்கள் உக்ரைன்ட்டிருந்து. ஸோ அந்த கர்சன்லேருந்து 70,000 நபர்களை நாங்கள் அப்புறப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ரஷ்யா அப்படி சொன்னதுக்கு வேறொரு காரணமும் இருக்குது. உக்ரைனுடைய ஒஃபென்சிவ் தான் அங்கே காரணம். ஆனால் இன்றைக்கி உக்ரைனுடைய இராணுவமும் யூக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் சேர்ந்தாப்பில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, எங்களாலையும் சரி இல்லை ரஷ்யாவாலையும் சரி அந்த இடத்துல ரொம்ப இறங்கி அடிக்க முடியலை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸு சூழ்நிலைகள் போருக்கு தகுந்தது மாதிரி கிடையாது. ரொம்ப வலுவழுப்பான பகுதிகளாக இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் விண்டர் சீசனுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம், பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதனாலேயோ என்னவோ இந்த கர்சன் பகுதியில் இன்னும் கொஞ்சம் நீண்ட நாட்கள் இந்த யுத்தம் முடிவதற்கு, அந்த பகுதியில் மட்டுமே யுத்தம் முடிவதற்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா ஒஃபென்சிவாக திருப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. ஏன்னா கர்சன் பகுதியை சீக்கிரமாக உக்ரைன் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல இப்போ உக்ரைனுடைய இராணுவமும் யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பதால் இது நீள்வதற்கான வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. சரிப்பா, இங்கே டர்ட்டி பாம்பு, இங்கே நான் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் டீம் கூட ரொம்ப பெரிய அளவில் உரையாடல் நடத்தியிருக்கிறார் புட்டின் அவர்கள். ஸ்ட்ராட்டஜிக் நான் ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அசட்ஸ் இதெல்லாமே அழிக்கக்கூடிய அணு ஆயுதம். நான் ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா ஜஸ்ட் பயமுறுத்துவதற்கு, இல்லை மக்களை கொஞ்சளவு கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய மக்களை மட்டும் கொள்வதற்கு அப்படிங்கிற ஒரு நான் ஸ்ட்ராட்டஜிக் வழிக்கு கொண்டு வருவதற்கு அப்படின்னு சொல்லும்ல. எப்படினாலும் சின்ன அணுகுண்டாக இருக்கட்டும், இல்லை பெரிய அணுகுண்டாக இருக்கட்டும், எது யூஸ் பண்ணாலும் என்ன தான் பிரச்சனை, மக்களுக்கு ரேடியேஷன் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிக் குரூப் கூடயே புட்டின் அவர்கள் உரையாடினார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவுமே இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் அந்த ட்ரூப்ஸிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக ஒரு அணு ஆயுதம் நம்ம நாட்டில் வீசிட்டாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஆயுதங்களை வீச வேண்டும், எந்த மாதிரி குண்டுகளை வீச வேண்டும், இல்லை நாம் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரில்லாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ட்ரில் இப்போ எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். ஆனால் இந்த கேள்வியை மட்டும் கேட்கக்கூடாது. நேட்டோ படைகள் ஒன்று செஞ்சாங்க, ஞாபகம் இருக்கா? நாங்களும் அணு ஆயுதத்துக்கான ட்ரில்லை செய்ய போகிறோம், வருஷா வருஷம் இதை செஞ்சுட்டு தான்ப்பா இருப்போம், அதனால் இதை வந்து புதுசாலாம் நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க, இது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு ட்ரில் தானே தவிர புதுசாக நாங்கள் எதுவும் செய்யலைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் தயவு செஞ்சு அணு ஆயுதத்தை மட்டும் பயன்படுத்தி விடாதீர்கள் அப்படிங்கிறத தெளிவாக நாமளும் கேட்டுக்கொள்வோம். ஸோ ஒவ்வொரு கட்டத்திலையும் இன்றைக்கி எல்லாருமே இந்த அணு ஆயுதத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. எல்லா நாடுகளும் சரி, இந்த டர்ட்டி பாம்பை பற்றி கூடுதலான ஆர்டிக்கல் வெளியில் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாமும் டர்ட்டி பாம்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக புரிகிற மாதிரி தமிழ் பட்சத்தில் அதனுடைய காணொலி இருக்குது, பார்க்காத நபர்கள் பார்த்து விடுங்கள். அடுத்ததாக, இந்த கிரீமியா பிரிட்ஜ் தகர்க்கப்பட்டதுக்கான ஒரு எதிர்வினையாகத்தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இப்படி ட்ரோன் அட்டாக்கை பண்ணணும், இதுக்கு மேலே அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் எங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இதே தான் புட்டின் அவர்களும் சொன்னாங்க, ஒரு மேசிவ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நாங்கள் இனிமேல் பிளான் பண்ணலை, இதுக்கு மேலே ஏதாவது உக்ரைன் வாளாட்டினாங்கன்னா ஒரு மேசிவ் ஸ்ட்ரைக்கை நாங்கள் செய்யலாமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையே இவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் எல்லாருமே கைது செய்யப்பட்டு ரஷ்யாவினுடைய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு 9 வருடம் சிறை தண்டனை அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. அந்த 9 வருட சிறை தண்டனை எதிர்த்து அவங்களும் என்ன செஞ்சாங்க, இந்த கிரைனர் அவர்களும் என்ன செஞ்சாங்க, மேல்முறையீடு எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் அந்த மேல்முறையீட்டை நிராகரித்தது ரஷ்யாவினுடைய நீதிமன்றம். இப்போ பிரிசனர் ஸ்வாப்பை நடத்தலாம் ரஷ்யா சொல்லியிருக்காங்க, பிரிசனர் ஸ்வாப்பை நடத்தலாம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பிரிசனர் ஸ்வாப்பை நடத்தலாம், ஆனால் ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கணும்.
அப்படி சீக்கிரட்டாக நீங்கள் பிரிசனர் ஸ்வாப் நடத்துகிறதா இருந்தால் எந்த செய்தியும் வெளியிடாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நாங்கள் பிரிசனர் ஸ்வாப்பை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரஷ்யா ஏதோ ஒரு பெரிய பிளானில் இருக்காங்க. அந்த பெரிய பிளான் என்னென்னா, அவங்களுடைய பாஸ்கெட் பால் பிளேயரை எங்கே அனுப்பிடுவாங்க, அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவாங்க. அமெரிக்கா சிறைப்பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபரையோ இல்லாட்டி சில நபர்கள் ரஷ்யாவுக்கு தேவை. அதை பற்றியான செய்தி வெளியானது என்றால் அது ரஷ்யாவுக்கு ஒரு அவமானமாக இருக்கலாம், இல்லாட்டி உலகத்தில் ஒரு அமெரிக்க ஏதாவது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளாக கூட இருக்கலாம், இல்லை அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல செய்தியாக கூட இருக்கலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் அதை மட்டும் செஞ்சிடவே கூடாது, நீங்கள் வெளியில் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் பிரசன்ட் ஸ்வாப் நடத்துகிறதா இருந்தால் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கர் ஒருத்தர் உக்ரைனுடைய இராணுவத்தில் இணைந்து உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் போர் புரிந்திருக்கிறார். அவரை உக்ரைனில் வச்சு சுட்டு கொண்டுட்டாங்க ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள். ஸோ அப்படி சுட்டு கொல்லப்பட்ட அந்த அமெரிக்க இராணுவ வீரரை ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களே அந்த உடலை எடுத்து உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தது மட்டும் கிடையாது, அவங்கள எப்படியாவது அந்த இராணுவ வீரரை அமெரிக்காவுக்கே அந்த உடலை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்து விடுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரப்பப்பட்டிருக்கிறது. இது சோஷியல் மீடியாவில் அவருடைய புகைப்படம், அதாவது அமெரிக்காவினுடைய அந்த இராணுவ வீரனுடைய புகைப்படமும் அவர் கடைசியாக போட்ட மெசேஜ் எல்லாமே இப்போ வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, இப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யார் அழிச்சிட்டு இருக்காங்க, ரஷ்யா அழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரஷ்யா அழிக்கும் போது உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய லாஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பில்லியன் அமெரிக்க டாலராம். ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அழிக்கும் போது உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழப்பு அப்படிங்கிறது 4 பில்லியன் அமெரிக்க டாலர். அதனால தான் இனி உக்ரைன் நார்மலாக அவங்களுடைய கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது கிடைப்பதற்கு ஒரு மாதம் ஒன்றுக்கு 5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகையை செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியானது. இந்த ரிப்போர்ட்டை சாதாரணமாக யாரும் கண்ணை மூடிட்டு கொடுக்கல, இதை கொடுத்தது IMF தான். ஸோ IMFனுடைய இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா உக்ரைன் எந்திரிச்சு அப்படியே நிமிர்ந்து நிற்பதற்கு இன்னொரு 5-6 வருடங்கள் ஆகும். இந்த 5-6 வருடங்களும் உக்ரைன் மக்கள் எப்படி ஏழ்மையாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. பாவம் அந்த மக்கள், யாரையோ நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெலன்ஸ்கி அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா, நேட்டோ படை வேண்டாம்ப்பா, இவ்வளோ பெரிய யுத்தம், இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டு வேணா நான் நேட்டோ கூட இணைஞ்சிக்கிறேன், இப்போதைக்கு ரஷ்யா வா பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலோ, இல்லை அமெரிக்கா போதும் உன்னுடைய உதவிகள் எல்லாமே போதும், நீ மீடியேட்டாக நின்று என்னை பேச்சுவார்த்தையை வச்சு முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலோ இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். கண்டிப்பாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் பேச்சுவார்த்தையே முடியாது, கிரீமியாவே நான் சேர்த்து பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிற இதே ஜெலன்ஸ்கி அவர்கள் அடுத்ததாக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கணும், ஏன்னா ஆப்கானிஸ்தானில் இப்படி கொஞ்சம் தலைவர்கள் இருந்தாங்க, என்னானாலும் சரி ஏ நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தானெல்லாம் விட்டு போக மாட்டோம்னு சொன்னவங்க திடீர்னு பார்த்தா தாலிபன்கள் வந்த உடனே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பணம் எல்லாமே ரெடியாக வெளிநாட்டில் செட்டில்மெண்ட்டுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. அதே மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்கள் இவ்வளோ தூரம் இந்த யுத்தத்தை வளர்த்து விட்டுட்டாரு, இனி என்ன செய்யக்கூடாது, இனி நான் இல்லைப்பா என்னால் முடியாது, இல்லை நான் இருந்தால் இந்த யுத்தம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடாது, இருந்தாலும் இறந்தாலும் உக்ரைனுக்குள்ளேயே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது பல நாட்டு மக்களுடைய கோரிக்கை. ஏன்னா எல்லா நாட்டு மக்களுமே ஜெலன்ஸ்கி அவர்களை இப்போ ஹீரோவாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவருடைய சுயலாபத்துக்காக மட்டும்தான் இதை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு செய்தி வெளிவந்தாலும் கூட இப்போ மக்களுடைய ஹீரோ அப்படிங்கிற அந்தஸ்திலிருந்து அவர் ஜீரோவாக்கப்படுவார். அதனால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இது ஒரு இக்கட்டான நிலைமை தான், மக்கள் எல்லாருமே புரிந்து கொண்டார்கள். ஏன்னா ஆப்கானிஸ்தானில் நடந்தது நம்ம அப்படியே கொஞ்சம் ரிப்பீட்டாக எடுத்து பார்க்கலாம், பல உலக நாட்டு தலைவர்கள் இப்படி தான் செஞ்சுருக்காங்க, நான் நிற்பேன் நான் இங்கே தான் நிற்பேன்னு சொல்லுவாங்க, திடீர்னு பார்த்தா ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அபகரித்துட்டு போகக்கூடிய தலைவர்களும் இருக்காங்க. ஏன் ராஜபக்சே குடும்பம் நமக்கு தெரியாதா, அப்படியே இருந்தாங்க எல்லாத்தையும் சுருட்டினாங்க, வெளிநாடுகளில் சொத்து சுகம் எல்லாமே வாங்கினாங்க, அப்படியே வெளியில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, மறுபடியும் அங்கேருந்து வெளியில் வருவாங்க, இங்கே அரசியலில் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு அரசியலில் வந்து ஏ நானும் நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் அதை மறந்துடுவாங்க, வேறு வேறு பிரச்சனைகள். மறதி ஒரு உலக வியாதி, தேசிய வியாதி மட்டும் கிடையாது, உலக வியாதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே மறதி இருப்பதனால தான் கொஞ்சமாக நம்மளால் நிம்மதியாக வாழ முடிகிறது அப்படிங்கிறதும் ஒரு உண்மை தான். இந்த டர்ட்டி பாம்பு பற்றியான பலவிதமான புரிதல்களும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதும் ரஷ்யாவுக்கு தெரியும். வேணும்னா ஐஏஏ நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் ரஷ்யாவை ஏமாற்ற முடியாது. ஐநா சபை டர்ட்டி பாம்பு பற்றியும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பயோலேப்ஸை பற்றியும் கூடுதலான ஸ்டடி நடத்தணும் அப்படிங்கிறத மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. ஸோ டர்ட்டி பாம்ப் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ விதமாக ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ரஷ்யாட்ட இருக்குது. இல்லாட்டி அடிக்கடி இதை வந்து அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்ல மாட்டார், டிஃபென்ஸ் சீஃப் சொல்ல மாட்டார், புட்டின் அவர்கள் சொல்ல மாட்டாங்க,
திடீர்னு பார்த்தா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு நியூக்ளியர் வெப்பனுடைய அந்த டீம் ட்ரில்லுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாம் அந்த கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக பார்க்கும்போது செம்மையாக ஏதோ ஒரு உளவு செய்தி இவங்களுக்கு கிடச்சிருக்கு ரஷ்யாவுக்கு. அதனால தான் இதை இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. லுகான்ஸ்க் ஏரியாலலாம் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் என்ன நடந்திருக்கு, தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆல்ரெடி இந்த நான்கு ரீஜனும், அதாவது டோன்பாஸ் ரீஜனாக இருக்கட்டும், அதில் டிபிஆர், எல்பிஆர், அதே மாதிரி கர்சன் பகுதி, சாப்ரோசியா, இந்த நான்கு ரீஜன் அப்படிங்கிறதுலையும் இப்போ மார்ஷல் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகும் அங்கிருந்து, அதாவது உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவாக யாரும் இறங்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நபர்கள், அதாவது ப்ரோ உக்ரைனியர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள் எல்லாமே ரஷ்ய இராணுவ வீரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எல்லையோரமாக இல்லாமல் வேறு வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்புறதுனால ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு என்னெல்லாம் நன்மை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உக்ரைனுடைய இராணுவப்படை உள்ளே வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் உக்ரைனுடைய இராணுவத்துக்கு ஆதரவாக ரஷ்யாவினுடைய இராணுவத்தை எதிர்த்து போர் புரிய மாட்டார்கள். அதற்கான வேலையும் ரஷ்யா செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் உக்ரைனும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, எப்படியாவது அப்படிப்பட்ட நபர்களை அவங்களுடைய படையில் சேர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான நுட்பத்துடனும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இரண்டு நாட்டு படைகளும் இந்த கர்சன் பகுதி மற்றும் லுகான்ஸ் பகுதியில் அடுத்தடுத்த திருப்பத்துக்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் நிறைய நேரத்தில் அங்கே மக்களும் பாதிப்படைகிறார்கள் அப்படிங்கிற உண்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மக்கள் அவங்களுடைய வீடுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டும். கடைசியாக உக்ரைனில் இருக்கக்கூடிய, உக்ரைன்லேருந்து வேறு நாடுகளுக்கு சென்ற புலம்பெயர்ந்தவர்களிடம் சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுது, சீக்கிரமாக நீங்கள் உக்ரைனுக்கு திரும்புவீங்களாப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அங்கேருந்து போன நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வாய்ப்பு இல்லை, அங்கே கரண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, அங்கே தண்ணீர் இல்லைன்னு சொல்கிறாங்க, அங்கே போர் இன்னும் முடிவடையவில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே நாங்கள் போனோம்னா எங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும், நிச்சயமாக அது எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும், எங்களுடைய தலைமுறையை பாதிக்கும், அதுக்கு ஏதாவது நாட்டில் நாங்கள் இப்படி இருந்துக்கிறோமே, வாழ்ந்துக்கிறோமே, உயிரை கையில் பிடிச்சிருந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாவமாக இருக்குது அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது, அவ்வளோ பெரிய குடும்பம் அவங்க வாழ்ந்த இடங்கள் எல்லாமே விட்டுட்டு வெளிநாடுகளில் அவங்க என்ன வேலை செய்வாங்க அப்படிங்கிறது, எங்கே படுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உயிர் மட்டும் போதும், அது இருந்தால் நான் குடும்பத்து கூட கொஞ்சமாக சந்தோஷமாக இருந்துருவேனே அப்படிங்கிற ஒரு மனப்பான்புடன் பல நபர்களும் இருக்கிறார்கள். அடுத்ததாக ரஷ்யாவினுடைய சிறப்பு தூதர் அப்படிங்கிறவர், யூகே சார்பாக இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான எந்த விதமான ஒரு சங்கேதமும் எனக்கு இல்லைப்பா, சந்தேகமே கிடையாது, ரஷ்யா வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. ஏன்னா யூகே அப்படின்னு சொல்லும்போது யூகேனுடைய மிக முக்கியமான ஒரு நபர், நம்ம ரஷ்யாவினுடைய தூதராக இருக்கக்கூடிய நபர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பது யூகே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஏன்னா அதே யூகே இன்டெலிஜென்ஸ் தான் சொன்னாங்க ரஷ்யா சீக்கிரமாக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பாரு யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியில் வந்துச்சுன்னா அவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க, அவங்க அணு ஆயுதத்தை ரெடியாக வச்சுருக்காங்க, அவங்க அணு ஆயுதத்தை பெலரஸில் கொண்டு போயிட்டாங்க இப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யூகே சார்ந்த ஒரு நபரே ரஷ்யாவுக்கு ஆதரவாக சொல்லியிருப்பது அரசாங்கம் மாறினால ஏதாவது காய்கள் மாறுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் ரிஷி அவர்கள் சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை, நான் எக்காரணம் கொண்டும் இந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியோ இல்லாட்டி லிஸ்ட்ரஸ் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியோ உக்ரைனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறமாட்டேன், உக்ரைனுக்கு என்னால் என்னெல்லாம் முடியுமோ அந்த உதவிகள் எல்லாமே நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நவம்பர் 7ஆம் தேதி வரை இவங்க உதவிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. யூகேயில் அவங்க உடனே என்ன செய்யணும், ஒரு ஃபினான்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும். அடுத்ததாக அவங்களுடைய எக்கனாமி ரிசெஷனுக்கு போகுதா, இல்லை இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் உயரப்போகுதா, இது எல்லாமே இவங்களுடைய எக்கனாமிக் அந்த ஒரு ரிப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை உடனே எங்களால் தயாரிக்க முடியல, கொஞ்சம் காலதாமதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ரிஷி அவர்களும் ரிஷி அவர்களுடைய டீமும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க யூகேனுடைய பாராளுமன்றமும் 7ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 7ஆம் தேதிக்கு முன்னாடி கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ்க்கெலாம் முன்னாடி இவங்க என்ன செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய பங்கு வர்த்தகமும் செயல்படும். ஸோ பங்கு வர்த்தகம் அடி வாங்கலாம், இல்லை அந்த ரிப்போர்ட்டில் பல பிரச்சனைகள் வரலாம், இல்லை எல்லாமே பாசிட்டிவாக நடக்கலாம். சப்போஸ் பங்கு வர்த்தகம் சூப்பராக போகலாம், யூகேனுடைய பிரச்சனை முடிவடைந்து விடலாம், எல்லாமே நவம்பர் 7ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு டேட் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னாடி ரிஷி அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதை யாரையும் பாதிக்கும், யூகேயும் பாதிக்கும். அப்படி இருந்தும் யூகே என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, இங்கே உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ட்ரைனிங்கை அவங்க நாட்டில் கொடுத்துட்ருக்காங்க, பிரிட்டன்லேயே வச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, இப்போ தான் சமீபத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40 ஆஸ்திரேலியாவினுடைய இராணுவ வீரர்கள் யூகேயில் நிற்பாங்க, அவங்க நின்று உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு போதுமான அளவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ வெல் ட்ரைன்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்கள நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், அவங்களால உக்ரைன் இராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஆஸ்திரேலியாவும் இப்போ என்ன தான் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இன்ஃப்ளேஷனில் இன்றைக்கி கூட தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவினுடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 32 வருடங்கள் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஸோ அவங்க நாட்டிலையும் பிரச்சனைகள் இருக்குது, உக்ரைனுக்கு உதவக்கூடிய எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னும் அவங்களால உதவ முடியுமா என்பது மட்டும்தான் பெரும் கேள்வியாக மாறி வருகிறது. நேற்று ஒரு தினம் மட்டுமே
கிட்டத்தட்ட 30 ஏர் ஸ்ட்ரைக்கை செஞ்சுருக்காங்க, 5 ராக்கெட்டை ஏவியிருக்காங்க, அதே மாதிரி 100 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் அட்டாக் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே ரஷ்யா செய்திருக்கக்கூடிய தாக்குதல். இந்த தாக்குதலினுடைய துல்லியத்தன்மை ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது அப்படின்னும், அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது, இப்போதும் அவங்க அழிப்பது எல்லாமே கூடுதலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இங்கே டேர்ட்டி பாம்பை உபயோகிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போது ரஷ்யா ஏன் திடீர்னு ஒரு இராணுவ ட்ரில், அதுவும் நியூக்ளியர் இராணுவ ட்ரில்ல செய்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி. அமெரிக்கா உதவுவாங்களா இல்லை, யூகே இந்த உதவி அப்படிங்கிறது நவம்பர் 7ஆம் தேதி வரை இல்லாமல் இருந்தால் உக்ரைனால் அதை சமாளிக்க முடியுமா? உக்ரைனுக்கு மாதம் ஒன்றுக்கு 5 பில்லியன் அமெரிக்க டாலர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த வருடத்தில் மட்டுமே 17 பில்லியன் அமெரிக்க டாலரும் அடுத்த வருடத்தில் ஒரு 38 பில்லியன் அமெரிக்க டாலர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி உக்ரைன் சமாளிக்க போகிறது கேட்குற நமக்கே, இந்த நியூஸை வாசிக்கிற எனக்கே பிரம்மாண்டமாக இருக்கு. என்னடா இதெல்லாம் இப்படி சாத்தியமா? ஏன்னா ட்விட்டரை வாங்குறதுக்கு 45 பில்லியன் அமெரிக்க டாலரை தான் எலன் மஸ்க் அவர்கள் கொடுக்க போகிறாங்க. இலங்கையினுடைய ஒட்டுமொத்த கடனை 45-50 பில்லியனுக்குள்ளே தான் வரும். அப்படி இருக்கும்போது உக்ரைனை ஜஸ்ட் கொஞ்சமாக தூக்கி விடுறதுக்கு மட்டும்தான் இவங்க சொல்கிற இந்த 37-17 பில்லியன் அப்படிலாம் சொல்கிற கணக்கு. அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய மக்கள், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் மறுபடியும் மறுசீரமைத்து ஒரு நார்மலான வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நம்முடைய மனதிலும் இருக்கிறது. சீக்கிரமாக அங்கே ஒரு அமைதி திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நம்ம செய்து கொள்ளலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.